குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆஃப்டர்நூனில் இருந்து தான் விலாகு. ஆக்சுவலாக டைம் இப்போ 2:00 மேலே ஆயிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு வெறுமனே கர்ட் ரைஸ் மட்டும் சாப்பிட்டு. எனக்கு கர்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ கர்ட் ரைஸ் மட்டும்தான் எனக்கு என்னோடய மதிய லஞ்சு. வேறு எதுவுமே தொட்டுக்கிறதுக்குமே எனக்கு ஐடியாவே இல்லை, பிடிக்கலை. ஸோ ஒரு நல்ல கர்ட் ரைஸ் மட்டும் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன். இந்த கர்ட் வந்து கடையில் வாங்கினது தான், மில்கி மிஸ்ட் கர்டு தான் இது. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கர்டு. நான் வந்து இதை இங்கே டீ மார்ட்டில் தான் வாங்கினேன். லஞ்ச் முடிச்சுட்டு ப்ளாக் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பட்டு சேலைக்கு குச்சி கட்டியிருந்தது வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக நம்ம வந்து மடித்து வைக்கிறது கரெக்டாக மடித்து வச்சோம்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வராது, பிரிஞ்சு மீன்ஸ் விரிஞ்சிருக்காது. நான் வந்து இதை வந்து இப்போது கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரீ ப்ளீட் எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக ஒரே ஈவனாக கையில் எடுத்துக்கிட்டு அயன் பாக்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு அந்த கார்னர் எட்ஜில் மட்டும் இந்த மாதிரி வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இது எல்லாமே ஈவனாக ஒன்றா வந்துடும். ஸோ இதே மாதிரி எல்லா டெசல்ஸையுமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள் எல்லாமே ஒரே ஈவனாக அழகாக வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ரொம்ப கலைஞ்சிருந்தது. நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். இப்போது அயன் பாக்ஸ் வச்சு ஹீட் பண்ணதுனால எல்லாமே பாருங்கள் ஒரே ஈவனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது சேலை இருந்தது அப்படின்னா நம்ம அயன் பாக்ஸை வச்சு நீட் பண்ணிக்கிட்டாலே போதும், ஈவனாக வந்துடும். ஃபர்ஸ்ட் 2 ஃப்ளீட் மட்டும் இந்த சைஸுக்கு ஈவனாக எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து எடுக்கிற ஃப்ளீட்ஸ் எல்லாமே நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். 3, 4, 5, 6, 7. நான் வந்து 7 ப்ளீட் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு அதுவே அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் சைடு, பட் ஃப்ரண்ட் சைடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து ஃப்ளீட்டை உள்ளுக்குள்ளார அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது மட்டும் வர மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ஃப்ளீட் எடுத்ததுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதிலருந்து நமக்கு முந்தைய லென்த் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு பின் பண்ணிக்கலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஃப்ளீட் எடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி 3 இடத்துல பின் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணிக்கலாம். சென்டர் ஃப்ளீட்டுக்குமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கிளாத்தும், அப்புறம் இடையில வந்து கொஞ்சம் கிளாத்தும். ஒரு 6 ஃப்ளீட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி பின்னாடிலாம் ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எத்தனை ஃப்ளீட் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 6 ஃப்ளீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பின் பண்ணிக்கலாம். 6 ஃப்ளீட்டுமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மேலே நம்ம வந்து பின் பண்ணி வச்சுருப்போம், கீழே வந்து நம்ம பின் பண்ண மாட்டோம். ஸோ பின் பண்ணாமல் வச்சுட்டு ஒவ்வொரு ஃப்ளீட்டுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணிவிட்டு நம்ம முந்தி சைடுமே அயன் பண்ணி எடுத்துக்கலாம். பின் பண்ணி வச்சுருக்கிறத வந்து நீட்டாக கலையாமல் இருக்கிற மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுமே நம்ம அயன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாலே சென்டர் ஃப்ளீட்டு ப்ளஸ் வந்து நம்ம முந்தி சைடு ரெண்டுமே அயன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படினாலே கிட்டத்தட்ட நமக்கு வந்து சாரீ அயன் பண்ணி முடித்த மாதிரி தான், ரேப் பண்ணி முடித்த மாதிரி தான். இந்த மாதிரி நீட்டாக முடித்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட் சைடில் வர முந்தி சைடுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி நம்ம எத்தனை ஃப்ளீட் எடுத்திருக்கோமோ அதை கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக வர மாதிரி எடுத்துகிட்டு அதையுமே நம்ம ஒரே ஈவனாக வச்சு அயன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சேலை கட்டும்போது
அதுவுமே கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு மாதிரி பஃப்னு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ளீட் வந்து ஒரே ஈவனாக உட்கா ஸ்டெப்பாக உட்கார்ந்த மாதிரி இருக்கும், தூக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதனால் அதையுமே நம்ம ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் லென்த்தாகவே நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எத்தனை ஃப்ளீட் எடுக்கிறோமோ அதை வந்து நீட்டாக இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபுல்லாக ரேப் பண்ணுறது மட்டும்தான். ஸோ எனக்கு வந்து அதை ரேப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆச்சு, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாரியை வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ப்ளீட் எடுத்து வைக்கிறதுனால எனக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. பட் கொஞ்சம் நேரத்துலேயே நானுமே ரேப் பண்ணி முடிச்சிட்டேன். சாரியை வந்து இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடில் போட்டுக்கணும், ரேப் பண்ணுறதுக்கு மட்டும் போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து லென்த்தாக நம்ம சாரி விட்டுருப்போம், அதை வந்து இப்போ நம்ம ஃப்ளீட் எடுத்து வச்சுருக்கிறதுக்கு அளவாக கரெக்டாக வந்து மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம முந்தி சைடு எடுத்து வச்சுருக்கிறத வந்து சேம் அது மேலேயே இப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கவர் பண்ணிக்கிறது தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது, நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எப்படி வந்து குயிக்காக ரேப் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து வேணால் கேட்டிங்க அப்படின்னா சொல்கிறேன் நான். ஸோ சாரியோட ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம மடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டாக வரும் நமக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த முந்தி சைடை வந்து இப்படி சாரிக்கு அந்த உள்ளார ரேப் பண்ணதுக்கு உள்ளார வச்சுட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாரி ரேப் பண்ணி முடித்தாச்சு, நீட்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம டின்னருக்கு என்ன சமைக்கிறோம் அப்படின்னா சப்பாத்தியும் பன்னீர் பீஸ் மசாலா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் 2 பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். நிறைய பூண்டு சேர்க்க வேண்டாம் இந்த குழம்புக்கு. நம்ம இஞ்சி வந்து ஒரு சின்ன சின்ன துண்டு அளவுக்கு, 3 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே முந்திரி பருப்பு வந்து ஒரு 5-6 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வதக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இதை வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இதை நல்லா கூலானதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 1 சின்ன சின்ன துண்டு வந்து 3 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் குறைவான அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். ஸோ சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் டைரெக்டாக வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணுறது கிடையாது, மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள் வந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூனில். ஸோ சேர்த்த உடனே இதை நம்ம கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஹீட்டும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கக்கூடாது, சிம்மில் போட்டுட்டு தான் நம்ம மசாலாவே சேர்க்கணும். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் 1-2 நிமிஷம் வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக கிரேவி மாதிரி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்குச்சுனாலே போதும். இப்போ வந்து நம்ம இதில் பச்சை பட்டாணி நம்ம எடுத்துருக்கிறத வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு
நான் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா கலர் கொடுக்குங்கிறதுனால இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். பட் இது வந்து காரம் இருக்காது நமக்கு. ஸோ இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இதை மூடி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டாணி வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட கிரேவி ரெடியான மாதிரி தான். ஸோ இதுவுமே இந்த கன்சிஸ்டன்சி வந்து இன்னும் கொஞ்சமே குழம்பு நல்லா திக்காகணும். இன்றைக்கி வந்து 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து மீடியம் சைஸ் பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம கட் பண்ணுற பன்னீர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக குக் ஆக விடலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அடுத்த சைடையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை வந்து நம்மளோட குழம்புல சேர்த்துக்கலாம். ஸோ அந்த கீயோடு சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு 1 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குக் பண்ணிக்கலாம். குழம்பு கிரேவியும் பாருங்கள், திக்னஸ் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே திக்காக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனாலும் குழம்பு நல்லா இருக்காது. ஸோ அதையுமே நம்ம பார்த்துக்கணும். நம்ம குழம்பை இறக்குறதுக்கு 1-2 நிமிஷத்துக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி கீரையை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதையுமே சேர்த்துட்டு 1 டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தியை வந்து நல்லா வந்து உதுத்து விட்டு இதோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மகிட்ட தயிர் இருக்குது அப்படின்னா நம்ம பன்னீர் சேர்க்குறதுக்கு முன்னாடி தயிர் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கூட நம்ம பன்னீரை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஸோ என்கிட்ட தயிர் இல்லை, அதனால் நான் தயிர் ஆட் பண்ணலை. பட் தயிர் ஆட் பண்ணலை அப்படின்னாலுமே டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்கேஸ் வந்து கொஞ்சம் புளிப்பு நல்லா தேவை அப்படிங்கிறவங்க வந்து 1/2 லெமனை வந்து புளிஞ்சு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா இன்னமும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் பசங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்காதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி மட்டும் நம்ம போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நைட் டின்னர் ஓவர் நமக்கு. சப்பாத்தியுமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விலாக் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னா பார்க்கலாம். எங்களோட இன்றைக்கி நைட்டு டின்னர் பன்னீர் பீஸ் மசாலா ப்ளஸ் சப்பாத்தி தான். ஸோ டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் சான்ஸே இல்லை, ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குது பன்னீர் பீஸ் மசாலா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சீசனுங்கிறதுனால நம்ம பட்டாணி நமக்கு இப்போ கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். சிம்பிளாக கோன் போட்டு முடிச்சிருக்கேன். திருப்பிடா பின்னாடி கை சேம், எனக்கு பின்னாடி போட்டிருந்த டிசைன் தான். பட் ஃபிங்கருக்கு மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி போட்டிருக்கேன். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு நாங்கள் ரெடி. இன்னைக்கு கையில் பாருங்கள், நம்ம சுத்தமாகலாம் போகல, நல்லாவே தான் இருக்குது, அப்படியே தான் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் கொஞ்சம் போயிட்டுருக்கு, அவ்வளோதான். கனிஷ்காவுக்கு கைக்கு நல்லா வந்திருக்கு. திருப்பிடா மக்களே, முன்னாடி ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உட்காந்து மருதாணி இதெல்லாம் போட்டுட்டு இருந்தோம், கனிஷ்காவுக்கு தான் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஆல்ரெடி போட்டது அப்படியே இருக்கிறதுனால நான் போடலை. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம். இதோட விளாக் முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. நாளைக்கு மறுபடியும் மார்னிங்லேருந்து விளாக் பார்க்கலாம். மார்னிங் 9:00 கிளம்பணும் அப்படின்னு சொன்னாங்க. 9:30 மேலே ஆயிடுச்சு டைமே இங்கே இப்போது. ஸோ இங்கேருந்து 2 ஹவர்ஸ்க்கு பக்கம் ஆகும் கிளம்புறதுக்கு. எல்லாருமே கிளம்பிட்டாங்க, நம்ம மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
ஸோ அங்கே பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். சாரி வந்து வியர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்துக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளார நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ நான் மட்டும் தனியாக போனேன்னா மாட்டிக்குவேன், எல்லோரும் திட்டுவாங்கங்கிறதுனால ஒரு 2-3 பேர் கூட சேர்ந்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருமே. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் பஸ் கிளம்பினோம். வந்தாச்சு. Yes. Hi. Hi. நாங்களே தெரியுமா? Hi. Hi, 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 hi. இருங்க, அப்புறம் மசாலா சொல்ல பின்னாடி. Hi. எல்லாருமே வந்ததுக்கப்புறமா பஸ் கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட 10:00 பக்கம் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து 2 hoursங்கிறதுனால நம்ம அங்கே போய் சேர்றதுக்கு 12:30 இல்லை 12:00 நியர்பையாக அங்கே நம்ம போவோம்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா விளாக் பார்க்கலாம். நம்ம இங்கே வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு 12:30 மேலே ஆயிடுச்சு டைமு. என்னென்னா பஸ் வந்து இடையில கொஞ்சம் ஒரு சில இடத்துல நிப்பாட்டி பசங்களுக்கு தண்ணி அப்புறம் பிஸ்கட்டு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்து அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தட்டு வரிசைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம் எல்லா லேடிஸுமே சேர்ந்து. டோட்டலாக 18 தட்டு வந்தது. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 தட்டு சேர்த்து நம்ம 21 தட்டு வர மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். டோட்டலாக எல்லாமே 21 தட்டு வர மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, ஸோ அதில் வந்து அந்த பாப்பா பேர் எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டுக்கு மட்டும் ரெடி பண்ணோம். ஸ்வீட்டு மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு வந்து சுகரை வந்து ஃபுல்லாக ஒரு பிளேட்டில் நிரப்பிட்டு அதில் வந்து மிளகை வச்சு எழுதுவோம். ஆப்போசிட்டாக பார்க்குறதுக்கு பேர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனுங்கிற மாதிரி. ஸோ அந்த பாப்பா பேர் எழுதுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆக்சுவலாக நமக்கு வந்து டைம் கரெக்டாக இருந்தது. ஸோ பாப்பா ரெடி ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த டைமில் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் அவளோட பேர் எழுதுறதுக்காக. வரிசெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம இங்கேருந்து ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு தட்டு வரிசையை கொண்டு போகிறது கிடையாது, கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயில்கிட்ட இருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் இருந்தது. ஸோ எல்லாருமே தட்டு வரிசை எடுத்துகிட்டு கோயில்கிட்ட போயிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம சொந்த ஊரில் வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இப்போ தான் நடந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாமே மேக்ஸிமம் வந்து நம்ம மண்டபத்திலே வச்சுருவாங்க. வீட்டுக்கிட்ட நம்ம ஊரில் நம்ம இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு தனி சந்தோஷம்தான். அந்த மாதிரி கிட்டத்தட்ட எங்கள் லேஅவுட்டுக்குள்ளார நடந்து 6-7 இயர்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப கேப்பு விட்டு அடுத்து ஒரு நல்ல ஃபங்க்ஷன் செலப்ரேட் பண்ணுறோன்னா அது இந்த டைமாக தான் இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அந்த கோயில்கிட்ட தான் போயிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் வரணும் நம்ம இங்கே வீட்டுக்கு. ஸோ கோயில்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். Yeah.
கோயிலுமே இப்போ ரீசெண்டாக கட்டின கோயில் தான். கும்பாபிஷேகம் கூட இப்போ ரீசெண்டாக தான் முடிஞ்சுது, கொஞ்சம் ஒரு 1 or 2 months முன்னாடி தான் முடிஞ்சுது கிட்டத்தட்ட. ஸோ இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து தட்டு வரிசை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம். வீடியோ பதிவாகுது. அடுத்து நம்ம லேஅவுட் கிட்ஸ் எல்லாத்தையுமே
ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிற்க சொன்னாங்க. கிட்ஸுனாலே எப்படி நிற்பாங்கன்னு பாருங்கள், பயங்கர அளப்பறையாக இருந்தது. அடுத்து ஜென்ஸ் அப்புறம் லேடிஸ் அந்த மாதிரி நின்று எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட 4:00 மேலே ஆயிடுச்சு. கீழே கரெக்டா உட்காந்து நம்ம தட்டு எதுவும் பார்த்து கரெக்டா எடுத்து கொடுத்துட்டு முன்னாடி முன்னாடி ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு 4:00 மேலே கிளம்பலான்னு ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட 5:00 மேலே ஆயிடுச்சு. கிட்ஸ் எல்லாம் வரும்போது பாதி வழி வரைக்கும் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா முடிச்சுட்டு நல்லா ஜாலியாக டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டே ஃபுல்லாகவே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ லேஅவுட்டுக்கு வந்து சேர்றதுக்கு கரெக்டாக 7:30 மேலே ஆயிடுச்சு டைமு. ஸோ வந்துட்டு எல்லாருமே வெளியில் கொஞ்ச நேரம் பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லாரும் நின்று பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். ஸோ பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு 8:00 ஆயிடுச்சு அரௌண்டு. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.